ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பீட்ரூட் வச்சு ஃபேஸ் பேக் தான் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உடனே வந்தால் உடனே பார்க்கலாம். இப்போது இந்த பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டில் மேலே இருக்க தோல், அந்த காம்பு மாதிரி கையில் பிடிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த குச்சி, அதை எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு சீவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு பீட்ரூட்டையுமே நீங்கள் இப்படி தோல் சீவி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக தோல் சீவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ரெண்டுமே சீவி எடுத்துக்கிட்டேன். இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்சி ஜாரில் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் துருவி கூட எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவுற மாதிரி நம்ம காய் சீவுறதை வச்சு நீங்கள் துருவிக்கோங்க. இப்போ நான் இதை மிக்சியில் தான் போட போகிறேன். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக ஒரு கிரேம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி இருக்கனால தண்ணி ஆட் பண்ண வேணாம். இந்த இது பீட்ரூட்டை மட்டும் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த பேஸ்ட்லேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா, தனியாக அந்த ஜூஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி, அதை மட்டும் நாம் தனியாக எடுத்துக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், பீட்ரூட் வந்து ஒரு ரத்த சுத்திகரிப்பு பொருள்ன்ட்டு. அந்த பீட்ரூட்டை வந்து நம்ம ஃபேஸில் இது பண்ணுறப்ப நம்மளுக்கு இருக்க கருவளையம் எல்லாமே போகும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒயிட் ஆகும். இதை நீங்கள் வீக்லி டுவைஸ் இல்லைன்னா மந்த்லி 4 டைம்ஸ் வந்து நம்ம இதை செஞ்சு பார்த்தோம்னா உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு நம்ம வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஜூஸ்லேருந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது என் பீட்ரூட்லேருந்து ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா பீட்ரூட்லேருந்து தனியாக ஜூஸை மட்டும் எடுத்துக்காங்க. அந்த மேலே இருக்கிற தோல், அந்த தோல் வந்து நம்ம ஜூஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைங்க. அப்படி காய வச்சுட்டு நீங்கள் நார்மலாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து ஒரு தேங்காய் நீலை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுடைய ஃபேஸில் தேய்க்கிறப்ப இன்னுமே முகம் பிரைட் ஆகும். இதையுமே ட்ரை பண்ணலாம், அதையுமே ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே ஒரு நல்ல ரிசல்ட் தான் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஜூஸில் இருந்துமே அந்த ஜூஸை எடுத்துக்கிறேன். பீட்ரூட்லேருந்து எல்லா ஜூஸையுமே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சக்கையை எல்லாத்தையுமே நான் தூக்கி போட போகிறதில்ல. இதை வந்து வெயிலில் காய வச்சு இதையுமே முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நார்மல் நம்மக்கிட்ட கோதுமை மாவு இருந்ததுன்னா அந்த கோதுமை மாவு வச்சு கூட இந்த சக்கையை நம்ம இது பண்ணி கொஞ்சமாக ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஜூஸை ஃபுல்லாக நான் வந்து ஹீட் பண்ண போகிறேன். நார்மலான ஃப்ளேமில் வச்சு இந்த ஜூஸை வந்து ஹீட் பண்ணிக்காங்க. ரொம்ப அதிகமான ஃப்ளேம் வைக்காதீங்க, அப்புறம் அடிபிடிச்சு போயிடும். இப்போ நான் கேஸில் வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் சுண்டி வர்ற அளவுக்கு, அதாவது நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம், ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஹீட் பண்ண என்ன ஆகும்னா, இந்த ஜூஸ் வந்து கெட்டியாகும். அதாவது இப்போ நம்ம ஊற்றிருக்கிறதோட இன்னமும் கம்மியாகணும், அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சூடாக இருக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இது சூடு ஆறுறதுக்குள்ளாட்டி இதுக்குள்ளே நாம் என்ன பண்ணிக்கலாம்னா, மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை ஆட் பண்ணுறதுக்காக பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சரிசி மாவு எடுக்கலைன்னா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் தான். இப்போது இதோட நான் கோதுமை பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சூடு ஆறுறதுக்குள்ளாட்டி நீங்கள் பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அப்படி கிளறிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு இதாக கிடைக்கும், க்ரீம் மாதிரி கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் இது பண்ணிவிட்டேன். ஓரளவுக்கு நம்மளுக்கு இது மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இதை ஒரு வெயிலில் காய வைக்காமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பேப்பர் விரித்து நல்லா காய வச்சுடுங்க. அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்து சளிச்சு நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் இல்லைன்னா எந்த நல்ல தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes ஒழிச்சு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா முகம் வந்து பிரைட் ஆகும். இதை வீக்லி வந்து 2x வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.